Hello guys, welcome to Devon4Tech. Pondicherry government pathina rombavum edirpaatha LDC lower division clerk storekeeper grade 3 ku notification release panniranga. Inniki da notification release pannanga. Idhula enna job eligibility enna kekranga abindradha full detail indha video la paakalam. Vaanga ipo video ku pogalam. First pathina online application 30/11/2022 la irundhu 29/12/2022 oru maasam online application open a irukku nu solliranga. Adukulla apply pannikanum. Adula enna role enna job vacancy pathina lower division clerk level 2 அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் கிரேட் 3 லெவல் 2 ரெஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா LDC க்கு 165 வேகன்சி எடுக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் கிரேட் 3 க்கு 55 வேகன்சி எடுக்கிறதா சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எல்லா கம்யூனிட்டிலயுமே ஒரு கொஞ்சம் ஜாப் வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க ஸ்டோர் கீப்பர் கிரேட் 3 ல BT க்கு மட்டும் எந்த வேகன்சியும் கொடுக்கல. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாப்போமா? நல்லா பாருங்க. LDC க்கு லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு Higher secondary, that is 12th la neenga pass aayiruknom appdin kuduttaanga. As equivalent from recognized board or university neenga vaangirkalam. 12th neenga kandipa pass aayiruknom. Adhe mari idhila technical qualification irukanga. Typewriting exam la lower grade la English or Tamil renduthla edavuna or Malayalam or Telugu, that is government conduct panna oru adhula neenga pass panniruknom, or certificate iruknom. Appdi illana neenga certificate vechilla okay, ana neenga 35 vaartha per second ku type pannom. 35 WPM na 35 வார்த்தை இங்கிலீஷ்ல 30 வார்த்தை தமிழ்ல மலையாளம்ல தெலுங்குல நீங்க அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. செக் பண்ணி அப்போ நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். இதுங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அதுல நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆனவங்க டைப் ரைட்டிங் எக்ஸாம்க்கு நேரா எடுக்கப்படுவாங்க அப்படினு போட்டுருக்காங்க. அதுலயுமே நீங்க வந்து கவர்மெண்ட் நடத்தின ஏதாவது ஒரு டைப்பிங் இன்ஸ்டிடியூட்ல வாங்கி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் லோவர் கிரேட் இன் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் இதுலயே வாங்கி இருந்தீங்கன்னா நீங்க டைப்பிங் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க அதோட டெக்னிக்கல். இப்போ ஸ்டோர் கீப்பர் கிரேட் 3க்கு +2ல பாஸ் ஆயிருக்கணும், +2ல பாஸ் ஆயிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் ஏதாவது யூனிவர்சிட்டில இருந்து. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 2 வருஷம் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 10ஆவதுக்கு அப்புறம் 10ஆவது முடிச்ச கையோட நீங்க ஒரு 2 வருஷம் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க 10ஆவது முடிச்ச கையோட ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்பனா நீங்க ஸ்டோர் கீப்பருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏஜ் லிமிட் பார்ப்போமா? 18ல இருந்து 32 வயசுக்குள்ள தான் இருக்கணும். கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கு. MBC OBC 3 வருஷம், SC ST 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மிலிட்டரி +3 இயர்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா 10 வருஷம், அதுல SC ST க்கு 3 வருஷம் அடிஷனலா தராங்க. SC ST க்கு 5 வருஷம், MBC அவங்களுக்குலாம் 3 வருஷம், டிவோர்ஸ்ட் உமனா இருந்தீங்கன்னா 35 வருஷம் வரைக்கும், 40 வருஷம் SC ST அடிஷனலா. இன் சர்வீஸ் அப்ளிகண்டா இருந்தீங்கன்னா அது நான் கீழே லேட்டரா சொல்ற மாதிரிங்க. ஏஜ் வந்து இன் சர்வீஸ் அப்ளிகண்ட் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்க போட்டுங்க. அது SC ST இருந்தா 5 வருஷம் அடிஷனலா. நேட்டிவிட்டி 5 வருஷம் நீங்க கண்டிப்பா பாண்டியில இருக்கணுங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் அவங்க கேட்கற மாதிரி தான் 5 வருஷம் நீங்க இருக்கணும். அதை சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது நீங்க சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ காட்டணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்க எந்த கம்யூனிட்டின்னு சொல்றதே அவங்க சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க. அதே மாதிரி EWS கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்க தனியா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை அவங்க கண்டிப்பா கேட்பாங்க EWS கேண்டிடேட்க்கு. டிவோர்ஸ்டு மட்டும்னா நாட் மேரிடுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். யார்ட்டன்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருந்து. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டினா நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். மெடிக்கல் டைரக்டட் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்க கிட்ட நீங்க வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம வந்து மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாமா? பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போறதா சொல்லிட்டாங்க. அது கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 100 கொஸ்டின் இருக்குமா. ஜென்ரல் மேக், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்றது சொல்லிட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் பாத்தீங்கன்னா 0.25 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னா ராங் ஆன்சரா கன்சிடர் பண்ணிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா பைலாங்குவலா தான் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3த்துல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அது நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்ன்றத. பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்கும். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மேல ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்க. எல்லா வீடியோஸ் சிமிலரா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட்லாம் recruitment.py government.in வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க், இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்ப்போமா? அண்டர்சர்வ்ட் கேட்டகரிக்கு 30% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. MBC, OBC, EWC, EBC, BCM, BTக்குலாம் 25% இருக்கணும் கன்ஃபார்ம் மினிமமாவே. SC ST, PWD, XSMக்குலாம் பாத்தீங்கன்னா 20% இருந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆன கையோட நீங்க வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம்க்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து ஃபைனல் செலக்ஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் LDC அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி லோவர் கிரேட் English, Tamil, Malayalam, Telugu, இதுல ஏதாவது lower grade வச்சிருந்தீங்கன்னா government நடத்துன அவங்க கிட்ட இருந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க டைப்ரைட் எக்ஸாம்க்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படி அதையும் சொல்லிட்டாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அத பொறுத்து தான் கேண்டிடேட்க்கு நாங்க சீட் தரதோ முடிவு பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா there will not be any written exam. உங்களுக்கு written exam கிடையாது for the selection under MSc quota-ன்றது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி MSc quota-ல இருக்கவங்க நீங்க direct recruitment la written exam எழுதியும் other candidates மாதிரி நீங்க வரலாம் அப்படி அந்த ஏஜ் லிமிட் under the category இருந்துதுனா நீங்க அந்த மாதிரி வரலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க MSP கோட்டால வரவங்க date and venue of examinationலாம் நாங்க பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹேயானம் யூனியன் டெரிட்டரி இந்த நாலத்துல எங்க வேணா ஓபன் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி exact date time வந்து நியூஸ் பேப்பர்லயும் recruitment sideலயும் announce பண்ணதா சொல்லிட்டாங்க. Last date already சொன்ன மாதிரி தான் 30/12/2022 ல இருந்து 29/12/2022 குள்ள நம்ம அப்ளை பண்ணினோம். அப்ளை வீடியோ மேல செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் ஆர் செக்யூரிட்டி ஹவுஸ்கீப்பிங் ஜெனரல் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிபார்ட்மென்ட் ஆஃப் பர்சனல் ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் கீழ பர்சனல் வில்லிங்ல வர மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மென்ட் கீழ ஆல்ரெடி வர்க் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 3 க்கு அலோடட் அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸாம் எழுதலாங்க அந்த ரெண்டு இதுக்கும் நீங்க எக்ஸாம் அதுலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு பார்ட் 2ல நான் சொல்றேன் பாருங்க. அத பொறுத்துட்டு நீங்க ஓகேவா இல்லையான்றது சொல்லுவாங்க. நீங்க ஆன்லைன் நீங்க வந்து ஏஜ் கிரைட்டீரியால ஓகே ஆகி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளையோட காப்பி எடுத்து அத வந்து நீங்க the under secretary to the government DPA or chief secretary புதுச்சேரி 605001 என்ற அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிடணும் 29/12/2022 அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படினு போட்டுருக்காங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் पर्सन அந்த கேட்டகரி MSP கேட்டகரில அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோகாப் உங்களோட போட்டோஸ் காப்பீஸ்ல உங்க சர்டிபிகேட்லாம் இருக்குல ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அத நீங்க போட்டோ காப்பி எடுத்து அதுல நீங்க கையெழுத்து போட்டு கவர்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி direct recruitment to the post of LDC storekeeper grade 3 under MSP category எழுதி the director secretary to the government அவங்களுக்கு chief secretary புதுச்சேரி 605001 இவங்களுக்கு நீங்க 29/12/2022 குள்ள சென்ட் பண்ணிரணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்க ஒரு தடவை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி படிச்சிட்டு போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு 9:30 ல இருந்து 5 மணிக்குள்ள கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் पर्सनக்கு கோட்டால என்னென்ன யார் யாருக்குலாம் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் தருவோம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்க தருவோம்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல நீங்க உங்க ஸ்போர்ட்ஸ் இருந்துதுனா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குறதோ இல்லாததோ எல்லாமே இதுல தான் இருக்கு. எவ்வளவு ஏஜ் கிரைட்டீரியா இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இன் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். இன் சர்வீஸ் மல்டிடாஸ்கிங் ஜெனரலா அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில இருந்தீங்கன்னா இந்த இன் சர்வீஸ்ல ஸ்டாஃப் ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கவங்களே அவங்களுக்கு சொல்றேன். அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு நீங்க 30/12/1982 இருந்து 29/12/2004 தான் பிறந்திருக்கணும். அதே மாதிரி இன் சர்வீஸ்ல இருக்கவங்க ஜெனரல் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி MBC OBC ல இருக்க கேட்டகரிக்கு 30/12/1982 இருந்து 29/12/2004 தான் நீங்க பிறந்திருக்கணும். அப்ப ரெண்டுமே சேர்ந்தாங்க. SC ST ஆனீங்கன்னா 1977 வரைக்கும் ஓகே சொல்லிருக்காங்க. அதே மாதிரி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் पर्सनக்கும் தனியா ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணீங்க. அன்ரிசர்வ்ட்னா 85, OBC MBC கேட்டகரியில வரதுல 85, SCHல வரவங்களுக்கு 80 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எண்டிங் டேட் முடியறதுக்குள்ள சீக்கிரமா சப்மிட் பண்றங்க. யாரெல்லாம் சப்மிட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். Thank you.